தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விஷயம் பத்தி உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்பொழுதுமே இரண்டு விஷயங்கள் ஆபத்தானவை. மூன்றாம் தலைமுறை ஒன்று, இரட்டை தலைமை, இந்த ரெண்டுமே. இது வந்து உலகம் முழுக்க வந்து இது வந்து ஒரு அக்செப்டடு தியரி, ஒரு பிரின்சிபல். பெரியார், அண்ணா, கலைஞர், அந்த கலைஞர் என்கிற அந்த மூன்றாவது தலைமுறை வருகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புது கட்சி கண்டு அந்த திமுக ஒரு பிளவை சரிவை சந்தித்தது. அடுத்து கலைஞர், ஸ்டாலின், திரு உதயநிதி, ஒரே குடும்பத்தில் தாத்தா, அப்பா, பேரன் என்பது நீங்க காங்கிரஸ் கட்சியை கூட நம்ம இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் பெரிய அளவில் வந்து தோபிக்கல. அதாவது ஒரு வளர்ச்சியையோ இல்ல, நான் வரலாறு சொல்றது, சாரி, நான் இது எந்த இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற தியரின்னு நான் சொல்றேன். நான் அதனாலதான் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே வந்து இரண்டு விஷயங்கள்ல நம்ம ஏன் இது ஒரு எச்சரிக்கையா கூட நம்ம சொல்லலாம்ல. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற தியரி இது. அப்ப காங்கிரஸ்லயும் பாருங்க, அதுதான் வந்து நடந்தது. அதிமுகவையே எடுத்துக்கங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா, அதற்கு அடுத்து இப்ப நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் எல்லோருக்கும் தெரியும், எடப்பாடியா, ஓபிஎஸ் என்கிற இந்த இரட்டை தலைமைகள். அப்ப சர்வ ஜாக்கிரதையோடு எதிர்காலத்தை அணுக வேண்டிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் அணுக வேண்டிய சூழ்நிலைகள். இது ஒன்று. இரண்டாவது, எப்பொழுதுமே இரட்டை தலைமை ஆபத்தானது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம் எப்பொழுதுமே இரட்டை தலைமை. அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும், எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். அப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு நிழல் முதலமைச்சராக சசிகலா அவர்களின் பிரதிபலிப்பாக திரு சபரீசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பக்கம் திரு உதயநிதி அவர்கள். அப்ப இந்த இரட்டை தலைமைகளாக ஒன்று நேரடியாகவும் மற்றொன்று மறைமுகமாகவும் இருக்கிற அந்த சூழ்நிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அப்ப இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு, அதே போல எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கிற பட்சத்தில் அதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டான அரசியலாகத்தான் இருக்கும். அப்ப இந்துத்துவ, அதாவது அந்த தேசிய கட்சிகள் எல்லாமே அந்த இந்துத்துவ கட்சிகளோடு ஒருங்கிணைந்து கொள்வார்கள். இந்த பக்கம் திராவிட கட்சிகள்ல திமுக, அண்ணா திமுக என்பதுல அந்த திராவிட சித்தாந்தத்தை யார் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து நிலை பெற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவன். அப்ப அதிமுக நினைக்கிறீங்க, அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். அப்ப நிச்சயமா இந்த சூழ்நிலைகள் தான் தமிழ்நாட்டு அரசு அதிமுக அந்த திராவிட சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்துத்துவ பக்கம் போகாம நீங்க அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய சிந்தனை சரி. அதிமுகவுல, அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, இரட்டை இலையும் இரட்டை தலைமையும் பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்
என்பதுதான் அவர்களது விருப்பம். இது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தங்கள் சுயநலத்தின் காரணமாக புரியாம இருக்கலாம். என் போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த இரட்டை தலைமை உருவாக்கப்படுகிற பொழுது பொதுக்குழுவுல அந்த தீர்மானங்கள் வருகிற பொழுது கடுமையாக எதிர்த்தவன் நான். இத்தனை அன்றைய காலகட்டங்கள்ல மிக நெருக்கமாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரிடத்திலும் இருந்தவன். ஆனால் தேர்தல் ஆணையத்துல அதை நான் எதிர்த்தேன். ஓ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த இணைப்புக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பு தலைமைச் செயலகத்துல நடந்த கூட்டத்துல கடுமையாக நான் எதிர்த்தேன். எடப்பாடி பழனிசாமியோடும் ஓ பன்னீர்செல்வத்தோடும் கடுமையான வாக்குவாதங்கள் செய்தேன். அதனாலேயே அன்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு நான் புறக்கணிக்கப்பட்டேன். அப்ப அந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை என்பது பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டுல அதிமுக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது விருப்பம். இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற நபராக, பாரதிய ஜனதா கட்சியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக, அவர்கள் உத்தரவை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவராக திரு ஓ பன்னீர்செல்வம் விளங்கி கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக கொள்கை ரீதியாக அவர் பாஜகவை எதிர்க்கல. எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமையாக அங்கீகரித்தால் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை விட மிக அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசம் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி விரும்புவது இந்த ரெண்டு பேர்ல யாருங்கிறது அல்ல, இரட்டை தலைமையை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புறாங்க. அப்ப இந்த சூழ்நிலைகள்ல தான் அதிமுக பயணித்து கொண்டிருக்கு. ஆனா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்ப்பது விரும்புவது பாஜகவுக்கு அடிபணியாமல், எப்படி அம்மா காலத்துல மோடியா லேடியா என்று பாஜகவையும் எதிர்த்து நின்று திமுகவையும் தேர்தலில் எதிர்த்து களம் கண்டு வெற்றி பெற்று 2014 2016 அதே போலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அன்றைய சூழ்நிலைகள்ல அவர் முடிவுகளை எடுத்தார். அப்ப இந்த வழியில அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படுவார்கள். ஒரு ஒன்றுபட்ட அதிமுக யுனைடெட் ஏடிஎம்கே நிச்சயமாக அது வந்து உருவாகும். இன்றைக்கு இவர்கள் வந்து கட்சி தலைமை பதவியை அடைவதற்கு யார் அமித்ஷாவின் ஆதரவை பெற்றவர்கள், யார் பிரதமர் மோடி அவர்களின் அன்பை பெற்றவர்கள், யார் பாரதிய ஜனதா கட்சியின் அங்கீகாரத்தை பெறுபவர்கள், இதுதான் அதிமுக கட்சிக்கு தலைமைக்கு ஆன தகுதி என்று இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அந்த G20க்கு கிடைத்த அந்த அழைப்பையே மாபெரும் பாக்கியமாக எடப்பாடி பழனிசாமி கருதியது. குடும்பத்தோடு குஜராத்துக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்றது. ஆனால் அதிமுக தொண்டனின் கண் முன்னால நிற்பது என்பது மத்தியில் ஆளுகிற அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், போயஸ் கார்டன் கதவு எப்பொழுது திறக்கும் என்று காத்து கிடந்தது. அப்ப அந்த ஒரு ஆளுமையை அதிமுக தொண்டர்கள் பார்த்தவர்கள், அப்படிப்பட்ட ஆளுமைதான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அம்மா அவர்களோ எந்த காலத்திலும் ஒரு கட்சி தலைமைக்கு மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற கட்சியினுடைய ஆதரவு தேவை என்று சென்றவர்கள் அல்ல. அந்த அரசாங்கத்தை வழிநடத்துவதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக சென்றிருப்பார்கள். ஆனால் சொந்த கட்சிக்கு தலைவர் ஆவதற்கு மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு அடிமைகளாக இருப்பதுதான் தகுதி என்று நினைக்கிறதை நினைத்து இன்றைக்கு இவர்கள் செயல்படுவதை உணர்வுள்ள மானம் ரோஷம் உள்ள எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் நிதர்சனமான உண்மைகள். அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான திமுகவை எதிர்த்து நிற்கிற அதிமுக வலிமையோடு நிற்கும்.
அந்த அண்ணா திமுக பாஜகவையும் களத்துல எதிர்க்கும், திமுகவையும் களத்துல எதிர்த்து நிற்கும். இப்ப நீங்க சொல்றீங்க இது மாதிரி இது தொண்டர்களுக்கு சுத்தமா பிடிக்கிற, தொண்டர்கள் இதை ஏத்துக்கவே மாட்டாங்கன்றீங்க. ஆனா இதனால வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில ஒரு எழுச்சியோ கிளர்ச்சியோ வந்ததை பார்க்கவே முடியலீங்களே சார். எதிரே எதுவா இருந்தாலும் இந்த ரெண்டு பேர் பக்கம்தான் இருக்காங்க தொண்டர்கள். ஏதோ இல்ல அப்படி நீங்க நினைக்க முடியாது. அதாவது நிர்வாகிகள் வேற, கட்சியினுடைய தொண்டர்கள் வாக்காளர்கள் என்பது வேறு. இல்ல நிர்வாகிகளுடைய அந்த பிடியில்தான் தொண்டர்கள் இருப்பாங்க. இல்ல இல்ல, அதாவது பெரும்பான்மையான நிர்வாகிகள் வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும், ஒரு சிறிய பகுதி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலும் இருக்கலாம். அது இவர்களால் ஆதாயம் பெற்றவர்கள், இவர்களால் பலனடைந்தவர்கள், எதிர்காலத்திலையும் பலன் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். மத்திய அரசாங்கத்தின் வழக்குகள், அந்த விசாரணைகள், அவற்றின் தாக்குதலிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்களை அண்டி நிற்பவர்கள். நிச்சயமாக காலங்காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் வந்த அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஈவன் இதற்கு பிறகு கூட என்ன நடக்கும் என்றால், அந்த இரட்டை இலை சின்னத்தை பாஜக தனக்கு ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். அந்த நோக்கம் நிறைவேறுகிற பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரையுமே அவர்கள் பாஜக அழித்து விடும். இந்த வாக்கு வங்கியை தனக்கான வாக்கு வங்கியாக அவர்கள் அபகரிக்க நினைக்கிறார்கள். அதே முயற்சியில தான் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த வாக்கு வங்கியை அந்த திராவிடத்தை முன்னிறுத்தி திராவிட உணர்வுள்ளவர்களை திமுக பக்கம், ஏதோ இவர்கள் தான் திராவிடத்தின் பிரதிநிதிகளை போல, இந்த வாக்கு வங்கியை கவர்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்ப அதிமுக என்பது வலுவாக இந்த நேரத்தில் தொண்டர்கள் விழிப்புணர்வோடு செயல்படாவிட்டால் எதிர்கால அரசியல் என்பது நிச்சயமாக அது முக்கோண அரசியலாக வராது. அந்த இரு துருவங்கள் என்பதுல திராவிட கட்சிகள்ல அந்த இடத்துல தான் திமுகவை வீழ்த்தி அதிமுக உயர்ந்து நிறுத்தப்பட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு இருக்கு. தற்பொழுது நடந்த அந்த குஜராத்ல நடந்த அந்த முதல்வர் பதவியேற்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கெடுக்கல, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போயிருக்காரு. அமித்ஷா அவர்களை சந்தித்து 15 நிமிடங்கள் பேசியதாகவும் தகவல் வந்துச்சு. பிரதமர் மோடியையும் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது சார், எடப்பாடி பழனிசாமி இல்லாமல்? ஓ பன்னீர்செல்வம் போகாம இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி போயிருப்பாரு, அவ்வளவுதான். அதாவது பிஜேபி அழைப்பு போகலையா சார்? அது தெரியல. நிச்சயமா ஓ பன்னீர்செல்வம் போகாம இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி போயிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு போகாம எடப்பாடி பழனிசாமி எப்படி சில வேலைகள் இருந்த காரணத்தினால என்னால அங்க போக முடியலங்கிற அறிக்கை விடுவார். அப்ப அவருக்கு அழைப்பு இருக்கு, அதனால அவருக்கு அழைப்பு இல்லாம எல்லாம் இல்ல. ஓ பன்னீர்செல்வம் முந்தி கொண்டு சென்று விட்ட காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அங்க போகல. அதிமுக என்பது மத்திய அரசை நிர்ணயித்த கட்சி, மத்திய அரசை மாநில சுயாட்சிக்காக இராணுவத்தை எதிர்ப்பேன் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில முதல்வர்களை திரட்டி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்து தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக பல விஷயங்களில் போராடி வெற்றி கண்டவர் ஜெயலலிதா அம்மா. ஆனால் அப்படிப்பட்ட இந்த கட்சியில இந்த சுயநலவாதிகள் அமித்ஷாவை 15 நிமிடம் பார்த்தது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய வெற்றி என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் அதிமுகவுக்கு தகுதியற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. இன்றைக்கு அவர்கள் ஏதோ கையில் இருக்கிற பொருளாதாரம், பாஜக ஆதரவு, இதுல இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேருமே அரசியல்ல இருக்கலாம், ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் பல மூத்த அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் பிஜேபி கையில இருக்கு அப்படின்றத உங்களால மறுக்க முடியுமா? நான் அப்படி மறுக்கவே இல்லையே. அதனாலதான் உங்களுக்கு வந்து விழா வாரியாக சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, இந்த சூழ்நிலைகளை எதிர்த்து யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தொண்டர்களை ஒன்றுபடுத்துகிற தொண்டர்கள், இதெல்லாம் வந்து நீங்க பாஜகவினுடைய கற்பனை,
நிச்சயமாக இரட்டைலை சின்னத்தை பெறுகிற வலிமை எங்கள் இடத்துல அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கும். இல்ல இந்த இரண்டு பேரை தாண்டி வேற எங்கேயும் தொண்டர்களை பார்க்க முடியலையே சார், அதுதான் நான் மறுபடியும் கேட்டு இருக்கேன். ரெண்டு பேர்த்த கையில தான் காசு இருக்குது, தலைக்கு 1000 ரூபாயும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து திரட்டுகிற பொறுப்பாளர்கள் அவர்கள் இடத்துல இருக்கிறாங்க சுயநலத்திற்காக. எல்லா காலகட்டங்களிலுமே இதே வெற்றி பெறும்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா? அப்படி அப்படி இருந்திருந்தா பல ஆட்சி மாற்றங்கள் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் வந்து நடந்திருக்காது இல்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு அலை, ஒரு எழுச்சி தேர்தல் வருகிற பொழுது ஏற்படும். இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாத காலம் இருக்கு, இன்னும் ஓராண்டுக்கு பிறகு அந்த எழுச்சி வந்து வெளியே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இப்ப இப்படி ரெண்டு பேரையும் விடாப்பிடியாம விட்டு கொடுக்காமலும் அருகே அணைத்துக் கொள்ளாமல் இருப்பத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ரெண்டு பேரையும் ஈக்குவலா வச்சு பாக்குறாங்க போல. அதாவது கீப் தம் என்கேஜ், தேர்தல் வருகிற வரை ரெண்டு பேரையும் தட்டி கொடுத்து சபாஸ் சரியான போட்டி என்கிற அளவுல தான் அவர்கள் கொண்டு செல்வார்கள். காலப்போக்கில் ரெண்டு பேரையும் செல்லாக்காஸ் ஆக்கிட்டு அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போலதான் திமுகவும். இப்ப திமுக இப்ப வேலுமணி மேல அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ்ஷீட்ல வேணா வேலுமணி பேரை சேர்த்துக்கலாம், தடயம் இருந்தால் ஆதாரம் இருந்தால்னு சொல்றாங்க. இப்ப என்ன திமுக சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்களா? விஜயபாஸ்கர் மேல வந்து அந்த குட்கா பல இது இருந்தது, விஜயபாஸ்கரை கைது பண்ணிட்டாங்களா? குட்காவை விட மோசமான குற்ற செயலை எந்த அரசியல்வாதி செய்ய முடியும்? அது உடனே விஜயபாஸ்கர் கைது பண்ணிட்டாங்களா என்ன? வேலுமணிய கைது பண்ணிட்டாங்களா என்ன? அப்ப திமுக பாஜக இரண்டுமே அரவணைத்து அளிக்கிற வேலையை சிறப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவில் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட என் போன்ற பல லட்சக்கணக்கான பேர் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற அரணாக நிற்பார்கள். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப சமீபத்தில் கூட ஒரு இடத்துல பேசியிருந்ததா செய்தியில பார்த்தேன், தமிழ்நாட்டில் 25 MP பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு, மீண்டும் சொல்றாரு அதிமுக கூட்டணியிலே இருந்துகிட்டு. அதாவது அது மட்டும் இல்ல, அது ஒண்ணு சொல்றாரு, நான் 10 வருஷம் போலீஸ் ஆபீசரா இருந்தேன், என் மீது ஏதேனும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குமா? தமிழ்நாட்டில் இருக்க 250 IPS ஆபீசரை அனுப்பிச்சு என்னுடைய 10 வருட வரலாறு எடுத்து பாருங்க என்று சொல்றார். தமிழ்நாட்டிலேயே பல IAS IPS அதிகாரிகள் நேர்மையின் சிகரங்களாக இருந்திருக்கிறாங்க, பல IPS இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமைக்கு அதிகாரியாக இருக்கிற பொழுது ஒரு அரசியல்வாதி லஞ்சமே வாங்க, இப்ப நான் இருக்கேன் நான் சொல்லலாம், 85 சட்டமன்ற உறுப்பினரான காலத்துல இருந்து இன்று வரை 37 ஆண்டு காலத்துல என் மீது எந்த குற்றம், ஏன்னா அரசாங்கத்தோடு எந்த ஒரு ஒப்பந்தங்களும் செய்து வியாபாரமோ அல்லது பண பிரச்சனை பரிவர்த்தனைகளோ செய்யக்கூடாது என்கிற கொள்கையில இருக்கிறேன். அப்ப அரசியல் இருக்கிறவங்களுக்கு அப்படி உயர்த்தி சொல்லுகிற உரிமை இருக்குது, ஒரு அதிகாரி அப்படி சொல்வதற்கான உரிமை இல்லை. சரி, அப்படித்தான் பார்த்தா இந்த லஞ்சம் ஊழலுக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்பாற்பட்டதா? நிச்சயமே கிடையாது. இதே அண்ணாமலை கோவையில் இருக்கிற அந்த லாட்டரி அதிபர் மார்டின் 100 கோடி ரூபாய் டொனேஷன் அப்படிங்கிற பேர்ல வாங்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆன்லைன் ரம்மி இன்று வரை கவர்னர் கையெழுத்து போடல. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாக அரசாங்கம் அனுப்பிய தீர்மானத்திற்கு அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், யாருக்கு எதிராக அந்த தீர்மானம் இருக்கிறதோ அவர்களை கவர்னர் நேரடியாக அழைத்து பேசுகிறார். திமுக வந்து கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு இருக்க வேண்டாமா? இதுக்கு எங்க போச்சு அந்த அந்த கலைஞர் கால திமுக எங்க? ஏன்னா இவங்க தானே கோ பேக் மோடி என்று கருப்பு பலூன் விட்ட திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர், அந்த திமுக எங்க? ஏன் ஆளுகிற கட்சி ஆனதற்கு பிறகு அவர்களிடத்திலும் அழுக்குகள் சேர்ந்திருக்கிறது, அதனால அவங்க வந்து பயப்படுறாங்க. அப்ப
அண்ணாமலையோ பாஜகவோ ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அப்ப அதே மாதிரி அண்ணாமலை வந்து 25 தொகுதியில நின்று வெற்றி பெறுவோம் அப்படின்னா அது தேர்தல் வரட்டும். அரசியல் தேர்தல்களுக்கு முன்பு இதே சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட இப்படித்தானே சொன்னாங்க. அது தேர்தல்கள் வந்து அவர்களுக்கு உணர்த்தும் இல்லையா, உண்மையான வலிமை அவர்களுக்கு என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். எதனால எதனால அண்ணாமலை சொல்றாருன்னா, அந்த வலிமையான பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்கிற அந்த அலையை அன்றைக்கு திமுக உருவாக்கியது. அண்ணா திமுக ஆளுகிற கட்சியாக இருந்தது, பாஜக கூட்டணியில் இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிறது, அவர்களிடத்துல சில அழுக்குகள் மண்டி இருக்கிற காரணத்தினால பாஜகவை அனுசரித்து செல்கிறார்கள். அப்ப இதை முன்னெடுக்க வேண்டிய அண்ணா திமுக இந்த இரட்டை தலைமை பாஜகவுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அதனால அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பேசுறாங்க. உங்களுடைய அந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான எப்படி சார் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டுல 40 மாவட்டங்களிலும் அந்த கூட்டம் நடத்துறோம். இப்ப இதுல சமீபத்துல பார்த்திருப்பீங்க, அம்மா அவர்கள் அந்த நினைவஞ்சலி செலுத்துகிற இதுல மிகப்பெரிய ஒரு தொண்டர் பலம் காட்டப்பட்டது 4ஆம் தேதி. அடுத்து வருகிற நிகழ்வுகள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போறோம். 40 வாரங்கள் 40 மாவட்டங்கள்ல அதிமுக தொண்டர்களை சந்தித்து இந்த யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுக நிச்சயமா உருவாக்குகிற பணிகள் தொடரும். அப்ப அடுத்த ஆண்டுல உங்கள் மூலமாக அதிமுக சில சம்பவங்களை பார்க்கலாம். நிச்சயமா வலிமையான அதிமுக உருவாக்கப்படும். நிச்சயமா சார், நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம்.